ஹலோ கைஸ் வெல்கம் டு ஸ்டோரி பிளக் சேனல் இன்னையும் நம்ம பார்க்க போது டாவின்சி டீமன்ஸோட சீசன் டூ எபிசோட் ஒன்று தாங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட்டதும் டக்குன்னு நோட்டிபிகேஷன் வரும் காசே வராமல் ரன் ஆகிற நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு கீழே ஜாயின் அப்படின்னு மெம்பர் ஜாயினிங் ஆப்ஷன் இருக்கு அதுல போய் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்டார்டிங் சீன்ல ரியாரியோவும் டாவின்ஸியும் ஒரே பிளேஸ்ல அடைபட்டு கிடைக்க நம்மளோட எண்டு இங்க தான் ஒன்னா நடக்கணும்னு நீ எப்பயாச்சும் நினைச்சு பாத்திருக்கியா கடவுள் நம்மள பார்த்து மேல சிச்சுட்டு இருப்பாரு அப்படின்னு கேக்குறா ரியாரியோ

பலிக்கு தயார் அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறோம்னு ஆவலா இருந்தேன் இப்ப சாவுதான் நம்ம கண்ணுக்கு தெரியுதுன்னு ரியாரியோ சொல்ல இன்னும் டைம் இருக்கு பிரதர் என்ன வேணும்னாலும் நடக்கலாம் அப்படிங்கிற டேமிச்சி அப்போ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து பலிபீடத்துல உட்கார வைக்க சைலண்டா அறுத்து போட்டு காவு கொடுத்துடுறாங்க அடுத்து உன்னோட டேன் அப்படிங்க ஆறு மாசத்துக்கு முன்னாடி புக் ஆஃப் லீவ்ஸ தேடி கிளமையில நம்ம டாவின்சி பிளாரன் சிட்டியும் லொரான்சோவையும் காப்பாத்த திரும்பி வர ரியாரியோ இவங்கள சர்ச்சில் அட்டாக் பண்ணால அங்கிருந்து திரைக்கதையை நகர்த்த ஆரம்பிக்கிறாங்க டேரக்டர் ரியாரியோ கதவை உடைக்க உள்ள நம்ம லொரன்சோ டாவின்சியும் இல்லாத பார்த்து ஷாக் ஆகுறாங்க எங்கன்னு பார்த்தா அங்கிருந்த சுரங்க பாதை வழியா தப்பிச்சிருக்கதை பாக்குறான் ரியாரியோ ஏண்டா என்னையவே ஏன் மத்தி டொனாட்டியை போட்டிருக்க உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு லொரான்சோ சொல்ல தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் பழுவாங்கதை பத்தி பேசிக்கலாம் இப்ப மூடிட்டு வாடா அப்படின்னு சொல்றான் டாவின்சி கட் பண்ணா புளோரன்ஸோட எல்லையில நிப்பாட்டி வச்சிருந்த அர்பினோ படைகளுக்கு எப்படி தாக்குதலை நடத்தலாம்னு எக்ஸ்பிளைன் பண்றான் அர்பினோ இங்க பார்த்தா அர்பினோட குளிப்படி உடனே வர சொல்லி தகவல் கொடுத்து லொரான்சாவை போட்டு தள்ளி சிட்டியை கைப்பற்றிடலாம் அப்படின்னு பிரான்சிஸ்கோ சொல்ல இல்ல நான் சொல்ற வரையில வேணாம் அப்படிங்கிற ரியாரியோ லொரான்சோ நம்ம கண்ணு முன்னாடி சாகர் வரையில நாம எந்த தப்பான முடிவும் எடுத்துடக் கூடாது உடனே அவனை நாமளே கண்டுபிடிச்சு போட்டாதான் நமக்கு நல்லது இல்லன்னா அவன் தனக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்த்து நமக்கு எதிராக நின்றுடுவான் அப்படிங்கிறா ரியாரியோ தன்னோட படை தளபதி கிட்ட அர்பினோட கூலிப்படைய வெயிட் பண்ண சொல்லு நான் சிக்னல் கொடுத்ததும் வர சொல்லு அப்படியே டொனாட்டையும் கூட்டிட்டு போங்க நான் போய் அந்த டாவன்சி பணத்தை தூக்கிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பி போறான் ரியாரியோ உள்ள நம்ம ஆளுங்களும் நடக்க முடியாம நடந்து போயிட்டு இருக்க ரியாரியோ குரூப்பும் வெப்பன்ஸோட களத்துல இறங்குறாங்க அப்போ வெளியே ஹார்பர் பக்கம் டாவன்சிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஜோரோவும் நிக்கோவும் பிளாரன்ஸ் சிட்டில தாக்குதல் நடந்ததை நோட் பண்ண நாம சிட்டிக்குள்ள போய் டாவன்சிக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்றான் நிக்கோ இல்ல டாவின்சி நம்மள ஷிப்ல ஏற சொல்லியிருக்கான் அவன் எப்படியாச்சும் பிரச்சனை சமாளிச்சு நம்மள வந்து சேருவான் அவன் சொன்ன மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ஷிப்பை எடுக்க விடாம பண்ணி பார்ப்போம் அப்படினா ஜோரோ கட் பண்ணா சிட்டில இருந்த மக்கள் எல்லாரும் தாக்குதலை பார்த்துட்டு ஊரை விட்டு கிளம்ப கிளம்பு கிளாரிஸும் அவனோட பொண்ணுகளும் இந்த கூட்டத்தில் தப்பிக்க ட்ரை பண்றாங்க அதனால ஒருத்தர் விடாம செக்கிங்க போட்டு போட்டு தள்ளிடுங்க அப்படின்னு பசி ஃபேமிலி ஆர்டர் போடுறாங்க ஆனா இவனுங்க தான் ஏதாச்சும் பண்ணுவாங்கன்னு முன்கூட்டியே தெரிஞ்ச மெடிசி ஃபேமிலி கார்ட்ஸ் ப்ரொடெக்ஷனை பலப்படுத்துறாங்க இந்நேரம் கேப்டன் லொரன்சோட வைஃபையும் பொண்ணுங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கணுமே அப்படின்னு எதிர்பார்க்க அவங்களும் மார்க்கெட்ல கூட்டத்துல பேலஸ் நோக்கி வந்துகிட்டு இருக்கதை காட்டுறாங்க அப்ப இவனுங்களை அடையாளம் கண்டுகிட்ட பசி ஃபேமிலி கேப்டன் அட்டாக் பண்ண அவங்கள அடிச்சு போட்டுட்டு இவங்களை தப்பிச்சு போக சொல்றான் கேப்டன் கட் பண்ணா நம்ம ஆளுங்க மேல நடந்துக்கிட்டு இருக்கிற கலவரத்தை பார்க்க பசி ஃபேமிலி கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு வந்து அட்டாக்க போடுறாங்க ஒரு வழியா நம்ம ஆளுங்களும் பேலஸ்க்குள்ள வந்துட பேலஸோட எல்லா கேட்ஸும் க்ளோஸ் செய்யப்படுது என்னடா ரெண்டு பொண்ணுங்க தான் இருக்காங்க மூணாவது பொண்ணு எங்க அப்படின்னு கிளாரிஸ் தேட அந்த பொண்ணு மார்க்கெட்லயே கூட்டத்தில் மாட்டிக்கிட்டதா காட்டுறாங்க என் பொண்ணு இருக்கா அவளை காப்பாத்தணும் கதவை தரங்கன்னு கிளாரிஸ் கதற அந்த பொண்ணு பேலஸோட கேட் வரைக்கும் எப்படியோ வந்து அங்க நடக்கிற சண்டைக்கு மத்தியில மாட்டிக்கிறா அப்போ சண்டையில குதிராவல மிதிக்க பார்க்க நம்ம கேப்டன் வந்து காப்பாத்திடுறாரு இவரை பார்த்ததும் கதவை திறந்து உள்ள விட அப்போதான் கிளாரிஸ்க்கு உயிரே வருது உள்ள இருந்த காவலாளி கிட்ட பொண்ணுகளை கூட்டிட்டு போய் சேஃபான இடத்துல மறைச்சி வை நான் இல்லாம வேற யார் வந்தாலும் உள்ள விடாதுன்னு சொல்லி அனுப்புறா கிளாரிஸ் அப்புறமா தனியா கூப்பிட்டு ஒருவேளை நம்ம பேலஸ எதிரிப்படையான பசி ஃபேமிலியோ அர்பினோவோட கூலிப்படியோ முற்றுகையிட்டா இந்த விஷயத்தை என் பொண்ணுங்களுக்கு கொடுத்து சாக விட்டுடு அப்படிங்க நான் எப்படி கொள்வது நான் என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் போராடி அவங்களை பாதுகாப்பேன் அப்படின்னா காவலாளி உனக்கு அந்த பசி ஃபேமிலி பற்றி தெரியும்ல ஒருவேளை அவனுக்கு உள்ளே வந்துட்டா என்னோட பொண்ணுகளை நாசம் பண்ணிடுவானுங்க பிளீஸ் எனக்காக அப்படின்னு கிளாரி சொல்ல எவனும் ஓகே சொல்கிறான் வெளியே பார்த்தா முட்டிக்கிட்டு வர பசி ஃபேமிலிய நம்ம ஃபிளாரன்ஸ் சிட்டியோட கார்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு தடுத்தும் அவங்க முன்னேறிக்கிட்டே வந்துடுறாங்க நம்ம ஆளுங்களும் வெளியே இருந்த காவலாளிகள் உள்ளெழுத்து போட்டு கதவை மூடிடுறாங்க கட் பண்ணா லொரன்சோக்கு முடியாம நின்றுக்கிட்டு என்ன இங்கே விட்டுட்டு போயிடு அப்படிங்க என்னால ஒண்டியெல்லாம் ஃபிளாரன் சிட்டியை காப்பாற்ற முடியாது அப்படின்னு டாவின்சி டேய் நீ டொனாட்டி வச்சு என்கிட்ட வேலைக்கு சேர்ந்தது மட்டும் உன்னோட பிளான் இல்லைன்னு எனக்கு புரியுது எங்க எல்லாரையும் வச்சு நீ ஏதோ பெருசா பிளான் பண்ணிருக்க நீ ஒழிய பார்த்துட்டு கிளம்பு அப்படிங்கிறான் லொரன்சோ ஏதோ யோசிச்ச நம்ம டேவின்சியும் இவனை கூட்டிக்கிட்டு கிளம்ப டனலுக்குள்ளே நம்ம மாளுட கால் தடத்தை வச்சு எந்த பாதையில் போய் இருப்பாங்கன்னு கண்டுபிடிக்கிறான் ரியாரியோ இங்க பார்த்தா இதுக்கு மேல போக பாதை இல்லைன்னு தவிக்கிற டேவன்சி அந்த டனலோட ஆர்கிடெக்சர் டிசைனை ஸ்கேன் பண்றான் இந்த இடத்துல இருந்து நாம தப்பிக்க பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு லொரான்சோவை இறந்த மாதிரி நடிக்க கேட்டுக்கிறான் டாவன்சி மேலே பார்த்தா பேலஸில் டாவன்சியோட அப்பா பேரோ வராரு இவ்வளவு நேர எங்க போய் தொலைஞ்சுங்கன்னு கிளாரிஸ் கேட்க எனக்கும் குடும்ப குட்டி எல்லாம் இருக்கு அவங்கள சேவ் பண்ணிட்டு வர நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு என் ஹஸ்பண்ட் லொரான்சோ எங்கன்னு கேக்க யாருக்கும் தெளிவான தகவல் கிடைக்கல அப்படின்ன்றாரு பேரோ லொரான்சோவை கண்டுபிடிக்க ஆளுங்களை அனுப்புங்கன்னு கிளாரிஸ் சொல்ல அவருக்கு ஒண்ணும் ஆயிருக்காது இந்த சிட்டி பசி ஃபேமிலி கைக்கு போகக்கூடாதுன்னு அவர் எப்படியாச்சும் உயிர் பயிச்சு வந்து சேருவாரு அப்படின்னு சமாதானப்படுத்துறாரு பேரோ கீழே டனல்ல ரியாரியோ டாவன்சி இருக்கிற பிளேஸுக்கு வந்து சேர்றான் அங்க கீழ படுத்து கிடந்த லொரன்சோவை பார்த்துட்டு செத்துட்டானு முடிவு பண்றாங்க கண்ணை கீழே வச்சுட்டு அந்த டாவன்சி லொரன்சோட பணத்தை எங்கேயே போட்டு தப்பிச்சுட்டான் போல அப்படின்னு பிரான்சிஸ்கோ சொல்ல அர்பினோவை கூலிப்படையில கூட்டிட்டு தாக்குதலுக்கு வர சொல்லி ஆர்டர் போடுறான் ரியாரியோ லொரன்சோவோட தலையை வெட்டி வச்சுக்கலாம்னு பிரான்சிஸ்கோ கத்தி எடுக்க மேல இருந்த டாவன்சி திடீர்னு அட்டாக் பண்ணி அந்த கண்ணை எடுத்து வச்சுக்கிறான் ஒருத்தனை சரியா போட தெரில நீ எல்லாம் இந்த சிட்டியை ஆளுன்னு ஆசைப்படுறியா அப்படின்னு ரியாரியோ பிரான்சிஸ்கோவை திட்ட டாவின்சி உங்களை கிளம்பி போக சொல்றான் இங்க பாரு டாவின்சி இந்த மெடிசி ஃபேமிலிக்காக உன்னோட உயிரை விட்டுடாத உன்னோட நாலேஜ் இந்த உலகத்துக்கு தேவை அப்படின்னு ரியாரியோ சமாதானம் பேச எனக்கு ஃப்ளாரன்ஸ் சிட்டி தான் முக்கியம் அப்படின்ன்றான் டாவின்சி அதுல ஒரே ஒரு கேனன் தான் இருக்கு எங்க எல்லாரையும் போட்டு தள்ளிட முடியுமா அப்படின்னு ரியாரியோ கேட்க முடியும் அப்படின்னு எயின் பண்றான் டாவின்சி யாராச்சும் தன்னோட உயிரை பணையம் வச்சு டாவின்சிய தடுத்தா அவங்களுக்கு ஹண்ட்ரட் ஃபாரின்ஸ் தரேன் அப்படின்னு பிரான்சிஸ்கோ பேரம் பேச ரெண்டு பேரும் கிட்ட நிறுங்க வராங்க அப்பதான் நம்ம டேவன்சி ஆளுங்களை சுடாமல் அந்த டனலோட ஒரு பகுதியை சுட இந்த ரெண்டு குரூப்புக்கும் நடுவுல ஒரு தடுப்பு விழுந்துடுது ஏன் உன்னோட கண்ணோட்டத்தை விட்டுடு அந்த பேலஸில் இருக்கிற மெடிசி ஃபேமிலியை போட்டு தள்ளலாம் வா அப்பதான் இந்த சிட்டி நம்ம கண்ட்ரோலுக்கு வரும் அப்படின்னு பிரான்சிஸ்கோ சொல்ல காண்டான நம்ம ரியாரியோ சம்மதம் தெரிவிக்கிறான் கட் பண்ணால் பேலஸில் இருக்கிற ஆயுதங்களை எல்லாம் கொண்டு வர சொல்லி பேரோ சொல்ல நம்ம கிட்ட ஆயுதங்கள் இருக்கிற அளவுக்கு வீரர்கள் இல்ல அப்படின்னு அப்போ பேலஸ் இருக்கிற ஒருத்தரையும் விடாம எல்லார் கையிலும் ஆயுதங்களை கொடுத்து சண்டைக்கு தயார் பண்ணுங்க அப்படிங்கிறாரு பேரு சைட்ல நம்ம கேப்டன் வில்லம்புகளை கொடுத்து நீங்க எல்லாரும் பேலஸ்க்கு மேல ஜன்னல் பக்கம் போய் நின்னுகிட்டு ஏறி வர ட்ரை பண்ற ஆளுங்கள போட்டு தள்ளுங்க அப்படின்னு ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்போ உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு கூப்பிடுறா கிளாரிஸ் நாங்க சர்ச்ல இருந்து வெளியே வரும்போது ரியாரியோ உங்களை பார்த்து துரோகம் செஞ்சுட்டு தான் சொல்லி திட்டினா அப்படின்னா நீங்க இதுக்கு முன்னாடி பசி ஃபேமிலியோட குரூப்ல இருந்தீங்களா அவங்க இப்படி அட்டாக் பண்ண பிளான் போடுறது உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு அப்படிதானே இது மட்டும் என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சா உங்களை உடனே கொண்டு இருப்பாரு அப்படிங்கிறா கிளாரிஸ் நான் அவங்களோட கூட்டு சேர்ந்தது தான் ஆனா அவங்களோட உண்மையான நோக்கம் நம்ம சிட்டியை நல்வழியில நடத்துறது இல்ல உங்க எல்லாரையும் போட்டு தான் அப்படின்னு தெரிஞ்சது அதனால நான் என்னோட மனசை மாத்திட்டேன் அப்படிங்கிறான் கேப்டன் நீங்க உண்மையிலேயே மாறிட்டீங்களான்னு எனக்கு தெரியல ஆனா சிட்டியோட பாதுகாப்பு இப்ப உங்க கையில தான் இருக்கு மெடிச்சி ஃபேமிலிக்கு இருக்கிற ஒரே ஹோப் நீங்க தான் அதை நிலைகுலைய வச்சிடாதீங்க அப்புறம் இழப்பு எங்களுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு தான் அப்படிங்கிறா கிளாரிஸ் பசி ஃபேமிலியில யாரெல்லாம் கேப்டன் விலைக்கு வாங்க முற்பட்டாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்க உங்க அண்ணன் தான் உங்க எல்லாரையும் போட சொல்லி ஃபர்ஸ்ட் என்ன அப்ரோச் பண்ணான் அப்படிங்கிறாரு கேப்டன் அதை கேட்டதும் நம்மளோட பேலஸும் லொரன்சாவும் சேஃப்னு தெரிஞ்சுக்கிட்ட மறுக்ஷனும் என்னோட அண்ணனை நீங்க எப்படியாச்சும் கைது பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு கிளாரி சொல்ல இல்ல முதல்ல உங்க எல்லாரோட சேஃப்டி தான் எங்களுக்கு முக்கியம் நான் எங்க உங்களை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்றாரு கேப்டன் அதெல்லாம் எனக்கு தெரியாது புரோட்டோகாலை மாத்தி அவனை இழுத்து கொண்டு வந்து ஜெயில போடுங்க அப்படின்னு ஆர்டர் போடுறா கிளாரிஸ் இங்க பாத்தா அந்த அண்ணகாரன் தப்பிச்சு ஒரு இடத்துக்குள்ள வந்து பயந்து போய் ஒளிஞ்சிக்க அங்கிருந்த இருந்த கிட்ட தன்னை காப்பாத்த சொல்லி பிரே பண்றான் அப்ப கூட இருந்த ஒரு ஆளு ஒரு அரை விட்டு தா பயந்தவழி மாதிரி பண்ணாத நாம தான் ஜெயிக்க போறோம்னு கெத்தாயிரு அப்படின்னு சொல்றான் முட்டா பயிலே என் தங்கச்சி உன்னோட கத்தி குத்துல இருந்து தப்பிச்சிட்டா அவளுக்கு நான் பண்ண துரோகம் தெரிஞ்சிச்சு என்ன போட்டு தள்ளாம விடமாட்டேன் அப்படின்னு பயப்படுறான் அண்ணங்காரன் வெளியே நம்ம பிரான்சிஸ்கோவும் அந்த மெடிச்சி ஃபேமிலிக்கு இன்னைக்கு முடிவு கட்ட நேரம் வந்துருச்சு இந்த கேட்டை உடைங்கன்னு சொல்ல இவங்களும் அட்டாக்கா போடுறாங்க உள்ள இருக்கிற கார்ட்ஸ வந்து முட்டு கொடுக்க ஒன்னும் வேலைக்காக மாட்டேங்குது மேல ஜெனரல் வழியா கார்ட்ஸ் அம்பு விட போய் வெளியே வெளியிருக்கிறவங்களை சமாளிக்க எண்ணெயை கொதிக்க வச்சு இருந்து ஊத்துறாங்க நம்ம காட்ஸு அதை எரிய விட கதவை உடைக்க வந்த கும்பல் காணாம போயிடுறாங்க கட் பண்ணா நம்ம டேவன்சி ஒரு வழியா லொரன்சவை அவனோட பிளேஸ்க்கு கூட்டிட்டு வந்துடுறான் வெளியே ரியாரியோ பிளாரன்ஸ் சிட்டியோட எல்லையில நிப்பாட்டி வச்சிருந்த படைகிட்ட வந்து சேர நான் ரியாரியோ நாங்க களத்துல இறங்கலாமா அப்படின்னு கேட்கறோம் அர்பினோ இல்ல இப்போதைக்கு வேணா முதல்ல நடக்கிற எல்லாமே பசி ஃபேமிலியோட செயல் மக்கள் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கணும் அப்புறமா தான் உள்ளார பூந்து நாம அட்டாக்க போடணும் நான் சிக்னல் கொடுக்குற வர வெயிட் பண்ணு அப்படின்னா ரியாரியோ நீ வர வரையில நான் டொனாட்டி கிட்ட இருந்தேன் உனக்கு இந்த சிட்டியை கைப்பற்றது தவிர டாவன்சி மேல ஒரு கண்ணுன்னு சொன்னா அப்படின்னு அர்பினோ கேட்க அந்த டேவன்சி கிட்ட விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் சிக்கி இருக்கு அந்த கீயை கொண்டு வர சொல்லி தான் போப் சிக்ஸ்டர்ஸ் நம்மளை அனுப்பி வச்சிருக்காரு அப்படிங்கிறா ரியாரியோ அப்போ டொனாட்டியோட கழுத்தை பிடிச்சி அந்த புக் ஆப்லீவ் சிச்சிருக்கிற இடம் உனக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன் அந்த இடம் எங்க இருக்குன்னு ரியாரியோ கேட்க சத்தியமா எங்க இருக்குன்னு டேமேஜ் என்கிட்ட சொல்லல அப்படிங்கிற டொனாட்டி டேரக்டா சொல்லியிருக்க மாட்டான் ஆனா பேச்சுவாக்கல ஏதாச்சும் க்ளூ விட்டுருப்பான் அந்த புக்கை தேடி அவன் எங்க கிளம்பி போக இருந்தானு உனக்கு தெரிஞ்சிருக்கும் அத முதல்ல சொல்லு அப்படின்னு அவளை துன்புறுத்த எவ்வளவு அவன் அட்டாக் பண்ணா கத்தி எடுக்கிறா ஏங்கிட்டே உன் வேலையை காட்டுறியா அப்படின்னா அந்த கத்தியை புடுங்கி அவளோட கண்ணை நோண்ட பாக்குறான் ரியாரியோ பயந்த டொனாட்டியும் நம்ம டேவன்சி புக்க தேடி ஷிப்ல போகிற அந்த ஹார்பர் நேம சொல்லிடுறா நாம இப்பவே அந்த ஹார்பருக்கு போலாம் நீ எங்களோட வர்ற அப்படின்னு டொனாட்டிய கூட்டிட்டு போறான் ரியாரியோ ஏன்பா ரியாரியோ நடந்துகிட்டு இருக்கிற கலவரத்தை விட உனக்கு அந்த ஹார்பர் போறதா இம்பார்ட்டன்டா அப்படின்னு லூப்போ கேட்க அந்த டாவின் கிட்ட ரெண்டு கீஸும் கிடைச்சிடுச்சு அதை வச்சு அவன் அந்த புக் ஆஃப் லீவ்ஸ் அடைஞ்சிட்டா அவ்வளவுதான் நம்ம கதை முடிஞ்சிடும் அப்படிங்கிறோம் அது கரெக்ட் தான் ஆனா போப் சிக்ஸ்டர்ஸ் என்ன சொல்லி அனுப்பிச்சாரு முதல்ல நமக்கு புளோரின் சிட்டி கைக்கு கிடைக்கணும் அப்புறம் தான் டாமன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ நான் போப் சிக்ஸ்டர்ஸோட பேச்சை தான் கேட்பேன் அவரோட ஃபர்தர் ஆர்டர் இல்லாம நீ சொல்றத நாங்க கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க டேய் நாடா இப்படி ஜாக வாங்குறீங்க எனக்கு சப்போர்ட் யாருமே இல்லையா அப்படின்னு ரியாரியோ கேட்க உனக்கு வேணும்னா நான் என்னோட சில ஆட்களை உன்னோட அனுப்பி வைக்கிறேன் நீ அந்த புக்கை தேடி உன்னோட கடல் பயணத்தை துவங்கிக்க ஆனா புளோரன் சிட்டியை கைப்பற்றினதுக்கு அப்புறம் கிடைக்க போற அனைத்து செல்வங்களும் எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறார் அர்பினோ என்னடா சவுண்டு ஜாஸ்தியா விடுற அப்படின்னு ரியாரியோ கேட்க எனக்கு உன் பேச்சு சுத்தமாக பிடிக்கல நீ கிளம்பி போனால் போதும்னு இருக்கு அப்படிங்கிற அர்பினோ உன்னோட டீலி எனக்கு ஓகேன்னு ரியாரியோ சொல்ல நல்ல புள்ள பார்த்து போயிச்சுக்குவே அப்படின்னு தட்டி கொடுக்குறான் அர்பினோ அப்படியே நைட் ஆகிட டாவின்சிக்கு டர்க்கோட பேச்சு சத்தம் கேக்குது ஏண்டா உன்னை அந்த ஷிப்ல மிஸ் பண்ணாம ஏறி போக சொன்ன இப்படி கவுந்த வச்சு பத்துக்கிட்டு கிடைக்க உன்னோட அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்க உனக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு கேட்டது ஞாபகத்துக்கு வந்து போகுது அப்படி அவன கனவுல எழுப்பி விடுறா வெனேசா இன்னும் நம்மளோட சிட்டியில கலவரங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு லொரான்சாவை கீழே படுக்க போட்டிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கான் அவனோட ப்ளீடிங்கை கண்ட்ரோல் பண்ண நானும் மூலிகை வச்சு பார்த்தேன் ஒன்னும் வேலைக்காகல அப்படிங்கிற வெனேசா வெட்டு ஆழமா விழுந்திருக்கு நம்மளால ட்ரீட் பண்ண முடியாதுன்னு ஆண்ட்ரய சொல்லிட்டு பேசாமி இவனா பேலஸ்க்கு அனுப்பி வச்சிருவோம் இவனாச்சு அவங்களாச்சு நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராது அப்படிங்கிறாரு இல்ல கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடியே மண்டைய போட்டுட்டா ப்ராப்ளம் நமக்கு தான் இப்போதைக்கு நாம பண்ண வேண்டியது இதான் லொரன்சோவுக்கு நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு அவனுக்கு தேவை இப்போ மாற்று ரத்தம் சோ நான் என்னோட ரத்தத்தை கொடுத்து காப்பாத்த போறேன்னு சொல்றான் டேவின்சி உனக்கு என்ன பைத்தியமா பைபிள் அப்படி பண்ண கூடாதுன்னு பாவம் அப்படின்னு போட்டிருக்கு அப்படின்னு ஆண்ட்ரே சொல்ல வாத்தி

இருந்து பம்பாகி ஆகி பாடியில சர்க்குலேட் ஆகுதுன்னு சிமுலேஷனா போடுறான் இவ்வளவு நாள் நான் பிணங்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணது வீண் போகல இன்னைக்கு நான் பிளட் டிரான்ஸ்பியூஷன் பண்ணி லொரன்சாவை காப்பாத்த போறேன் அப்படின்னா டேவின்சி கட் பண்ணா வெளியே பேட்ரல் போயிட்டு வந்த மெடிச்சு காவலாளிகள் பேட்ஸ்குள்ள வந்து சேர்றாங்க என் ஹஸ்பண்ட் லோரன்ஸோ எங்கன்னு கிளாரிஸ் கேட்க அவர் எங்களால் கண்டுபிடிக்க முடியல அட்டாக் நடந்தப்போ நாங்க பிரிஞ்ச இடத்துல இருந்து தேடி பார்த்துட்டு வர்றேன் ஆனா எந்த குழுவும் கிடைக்கல கடைசி அவர் டேவன்சியோட போனதை பார்த்தோம் கண்டிப்பா அவர் எங்கேயாச்சும் தப்பிச்சு போய் உயிரோட தான் இருப்பாரு அப்படிங்கிறாங்க அப்படின்னா உடனே ஆளுங்களை கூட்டிகிட்டு போய் தேடி பாருங்க அதான் உங்களோட டியூட்டி அப்படின்னு ஆர்டர் போட நாங்களே இப்போதான் தப்பிச்சோம் போயிச்சோம்னு உள்ள வந்திருக்கோம் நீங்க வேற சும்மா வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க நீங்கள் எங்களுக்கு ஆர்டர் போடுற அதிகாரத்துல எல்லாம் இல்ல அப்படின்னு காண்டாயிட்டான் வந்தவன் ஏண்டா என் புருஷன் இல்லன்னா இந்த சிட்டியே இல்ல அவனுக்கு கீழே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க தானே நீங்க போய் தேடி பாருங்கன்னு அடி வைத்து பிடிச்சி கசக்க இவனும் தேட்டரத்துக்கு கிளம்பி போறான் கட் பண்ணா லொரன்சோ பிளட் லாஸ் மயங்கத்தினால பெணாத்த அவனுக்கு அனஸ்தீசியா படுக வச்சிடுறாங்க எல்லாரும் உங்களோட கைகளை சுத்தமா கழுவிக்கோங்க மருத்துவ உதவி செய்யறதுக்கு முன்னாடி இருக்கணும்னு அப்படின்ட்டு பிளட் ஆட்டோட ட்யூபா ஆர்டோட சுத்தம் பண்ணி ஆபரேஷனுக்கு ரெடி ஆகிறான் டாவின்சி டேய் இங்க பாரு லொரன்சோ இறந்து போயிட்டா மெர்ச்சி ஃபேமிலியில இருக்கிற வேற யாராச்சும் அதிகாரத்துக்கு வந்துட்டு போறாங்க ஆனா இந்த சிட்டிக்கு இருக்கிற ஒரே ஒரு டாவின்சி நீ மட்டும்தான் நீ ஏன் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிற அப்படின்னு ஆண்ட்ராய்ட் திட்ட இவன் இல்லாம கொஞ்ச நேரத்துல இந்த சிட்டி இவ்வளவு தூரத்துக்கு நாசம் ஆயிருக்குன்னா இவன் உயிரோட இல்லாம போயிட்டா வேற யாராச்சும் வந்தா ஒட்டு மொத்தமா நாசமாயிடும் யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாத போது எனக்கு துணியா நின்னது லொரன்ச மட்டும் தான் சிட்டியை பாதுகாக்கத்தான் அவன் என்னை நியமிச்சான் தான் நான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன் இவ்வளவு மாதிரியே நீங்களே என்ன நம்புங்க அப்படிங்கிற டாவின்சி அப்போ கத்தி எடுத்து அவனோட கையை கீழ்ச்சிக்கிட்டு அந்த ஆட்டோட குடலை எடுத்து டியூபா சொருகிக்க இன்னொரு முனை டொரஞ்சோட கையில சொருகி விடுறாங்க ஆனா பிளட் டிரான்ஸ்பர் ஆகாததை பார்த்துட்டு கொஞ்சமா இவனை உயர்த்தி வைக்க சொல்ல டிரான்ஸ்பியூஷன் ஸ்டார்ட் ஆகுது பிளட் வேகமா ட்ரான்ஸ்ஃபியூஸ் ஆகுறதுனால டாவின்சி சீக்கிரமாவே மயக்க நிலைக்கு தள்ளப்படுறான் அப்போதான் மயக்கத்துல டொனாட்டியை பாக்குறான் உனக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நான் ரொம்ப கவலைப்பட்டேன் அப்படிங்கிற டொனாட்டி நான் எங்க இருக்கேன்னு டாவின்சி கேட்க நீ ஆசைப்பட்ட மாதிரி என் கூட தான் இருக்க அப்படிங்கிறா நான் தேர்ந்தெடுத்திருக்கிற பாதை ரொம்ப கடுமையானது அதனால தான் உன்னை விட்டுட்டு நான் பிரிஞ்சு போக ஆசைப்பட்டேன் அப்படிங்க மற்றவங்க எல்லாம் உன்னோட நாலேஜ்காக தான் உன்னை சுற்றி வந்துகிட்டு இருக்காங்க ஆனால் உன்னை உண்மையாக விரும்புறது சில பேர் தான் அப்படிங்க ஏதோ பெருசாக சவுண்டு ஒன்று கேட்குது என்ன அது அப்படின்னு கேட்க இப்படி தான் நீ எங்களை விட்டுட்டு விலகி போக போற அப்படின்னு லொரான்சோ பியரோ ஜோரோ நிக்கோ ரியாரியோ எல்லாரையும் காட்டுறாங்க இவங்க எல்லாருக்கும் நீ தேவை இவங்களுக்காக தான் நீ என்னை விட்டுட்டு போக போற அப்படிங்கிறா டொனாட்டி கட் பண்ணா புருஷன் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற கிளாரிஸை பார்க்க வர்றாரு பேரோ நீங்க இங்க இருக்கிறது அவ்வளோ சேஃப் இல்லை நம்மள அந்த பசி ஃபேமிலியை தொடர்த்து அடிக்காம விட மாட்டானுங்க அதுக்கு முன்னாடி நீங்க தப்பித்து போய்ட்டு தான் பெட்டர் அப்படிங்கிறாரு அப்போது ஒரு காவலாளி ஒருத்தன் கூட்டிட்டு வர இந்த ஆளுக்கிட்ட உங்கள் ஹஸ்பண்ட்ல வரஞ்சோ செய்தி சொல்லி அனுப்பி அனுப்பியிருக்காராம் உங்ககிட்ட தான் சொல்லணும்னு சொன்னா அதான் கூட்டிட்டு வந்தேன் அப்படிங்க வந்தவனுங்க இவங்கள போட்டுதல ட்ரை பண்றாங்க அங்கே தான் நம்ம கேப்டன் என்ட்ரி ஆகி சும்மா பூந்து வீடுகட்ட நான் நம்ம ஃப்ளோரான் சிட்டியோடய அமைதிக்காக தான் இப்படி பண்ண வந்தேன் அப்படின்னு கதறான் கொலை பண்ண வந்தவன் நானும் அதுக்காக தான் உன்னை போட போகிறேன் அப்படின்னு போட்டு தள்ளுறான் கேப்டன் ஏம்மா இப்போ வாட்சி என் பேச்ச கேளு இங்க இருந்து கிளம்பி போய் நின்னு பேரோ வான் பண்ண மெடிச்சி ஃபேமிலி பயந்து அவங்க இல்ல கடைசி வரைக்கும் களத்துல நின்று சண்டை போடுறவங்க அப்படின்னு வீராப்போ பேசுறா கிளாரிஸ் அப்படியே மார்னிங் ஆயிட நம்ம டேவன்சி உயிரோட தான் மூச்சு விடுறானு அவன் மூக்க கிட்ட இறக வச்சு செக் பண்ணிட்டு இருக்காரு ஆண்ட்ரே டேவன்சி இன்னும் தான் இருக்கான் இந்த ட்ரான்ஸ்ஃபியூஷன் எப்ப முடியுமோன்னு ஆண்ட்ரே கவலைப்பட அந்த சர்ஜரி நோட்ஸ் எடுத்து ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு செக் பண்றாரு வேளை லொரன்சோ இறந்து போயிட்டா என்ன ஆகும்னு வெனிசா கேட்க உழைக்க வைக்கிறேன்னு சொல்லி ஏதோ பண்ணி கொண்டுட்டாங்கன்னு மெடிச்சி ஃபேமிலி நம்மள போட்டு தள்ளிடும் அப்படி இல்லனா உழைக்க வைக்க ட்ரை பண்ணி இருக்கியா அப்படின்னு கோவப்பட்டு பசி ஃபேமிலி நம்மளை போடுறதால் வாய்ப்பிருக்கு நமக்கு இருக்கிற ஒரே வழி டொரன்ஸோ பொழைச்சி மீண்டு வரணும் இல்லனா சாவு நிச்சயம் அப்படின்றாரு ஆண்ட்ரே வயித்துல புள்ள இருக்கிற பொண்ணு கூடவா தூக்குள்ள போடுவானுங்க அப்படின்னு கவலைப்பட அப்படியெல்லாம் நடக்க விட்டுட மாட்டோம் இப்போதைக்கு நீ ஜுலியானாவோட வாரிசு உன்னோட வயித்துல வளர்றதை யாருக்கிட்டேயும் சொல்லாத அப்படிங்க டா வென்சி கண்ணை பாத்தி என் கண்ணுக்கு ரொம்ப தெரியுது அப்படின்னு டர்க்க பார்க்க ஒரு இடத்துக்கு வருவான்ல அந்த இடத்துக்கு டாவன்சி போற மாதிரி காட்டுறாங்க ஆட்டை தேடி அவன் அந்த இடத்துக்குள்ள நோடைய அந்த சீக்கிரட் பேசேஜ் வழியா கீழே இறங்கி வர்றான் அங்கே ஏதோ ஒரு கோடாலியால ஒரு வெட்டு விழ திடீர்னு கண்ணு முடிச்சிடுறான் டாவன்சி எனக்கு என்னென்னமோ நடக்கிற மாதிரி தெரியுது என்னோட ஆன்மா கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுகிட்டே வர மாதிரி தெரியுதுன்னு சொல்ல அதிகப்படியான ரத்தத்தை நீ டிரான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அதனாலதான் உனக்கு அப்படி தெரியுது இதோட இதை போறாரு ஆண்ட்ரே இல்ல லொரன்ஸும் உயிர் பிழைக்கிற வரையில ஸ்டாப் பண்ண வேணாம்னு தடுத்துடுறான் டேவன்சி அப்போ மயங்கி விழுந்த அவனோட கண்ணை பார்த்துட்டு இதுக்கு மேல இவனால தாங்க முடியாதுன்னு ட்ரான்ஸ் ஸ்டாப் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஆண்ட்ரே கட் பண்ண ரியாரியோவை காட்டுறாங்க அங்க அவனோட சர்வன்ட் ஜிட்டா அவங்க கிட்ட வந்து முதலாளி இங்கே ஊரை விட்டு போக போறீங்களா உங்களுக்கு சேவை செய்ய நான் அனுப்பி வைக்கப்பட்டு இருக்கேன் என்னையும் கூட்டிகிட்டு போங்கன்னு கேட்க நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கடல் பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போறேன் அங்கே என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது ஸோ நீ என் கூட வர வேணாம் அப்படிங்கிறா ரியாரியோ ஆனால் நான் உங்களுக்கு சேவகம் பண்ண கடமைப்பட்டவள் நீங்கள் மட்டும் இல்லைனா போப் சிக்ஸஸ் என்னை அடித்து துன்புறுத்ததை தவிர வேற ஒரு வேலையும் தர தரமாட்டாரு அந்த குடும்பிலிருந்து தப்பிக்க வாச்சும் என்னை உங்களோட கூட்டிகிட்டு போங்கன்னு ஜிட்டா சொல்ல அப்படின்னா இனிமேல் நீ என்னோட சேவகம் செய்ய தேவையில்லை உனக்கு சுதந்திரத்தை கொடுக்குறேன் இங்கிருந்து ஒரு குதிரை எடுத்துக்கிட்டு நீ கிளம்பி போலாம் அப்படிங்கிற ரியாரியோ என்னோட தாயகம் பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கு என்னோட நிறத்தை பார்த்தாலே என்ன அடிமையா வச்சுக்கத்தான் நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவாங்க சுதந்திரத்தை கொடுத்து என்ன கொண்டுடாதீங்க அப்படின்னு ஜிட்டா கேக்க அப்ப ஏன் கூடவே வந்துடு அப்படிங்கிறான் ரியாரியோ கட் பண்ணா ரோம்ல இருக்கிற சிக்ஸ்டர்ஸை காட்டுறாங்க ஏண்டா தளபதியாக இருந்துகிட்டு இங்க என்ன பண்ற அப்படின்னு சிஸ்டர்ஸ் கேட்க ஜூலியானும் இறந்து போயிட்டான் அவனோட அண்ணன் லோரன்ஸோ பலத்த காயத்தோட தப்பிச்சிருக்கான் அப்படின்னா தளபதி ஏண்டா காயத்தை மட்டும் ஏற்படுத்தணும்னு நினைச்சிருந்தா நாயகளை ஊத்துக்கிட்டு இருப்பேனே இதுக்கு அவனை வேலைக்கு வச்சிருக்கா அப்படின்னு சிஸ்டர் திட்ட பசி ஃபேமிலி சீக்கிரமா அவனை கண்டுபிடிச்சி போட தீவிர முயற்சியில் இறங்கியிருக்காங்க அப்படின்னா தளபதி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சிஸ்டர்ஸ் கேட்க அவர் பிளோரன்ஸ்ல இருந்து கிளம்பி ஏதோ ஒரு புக்கை தேடி கண்டுபிடிக்க கடல் பயணத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா தளபதி அப்போ இன்னொருத்தாலையும் அந்த புக்கை தேடுற முயற்சியில் இரையாக போகுதா அப்படின்னு காண்டாக சிக்ஸ்டர்ஸ் சிஸ்டர்ஸ் இவ்வளவு நடந்துகிட்டு இருக்க நம்ம டேவின்சோட ஃப்ரெண்டு ஜோரோவும் அசிஸ்டன்ட் நிக்கோவும் என்ன ஆனானுங்கன்னு பார்த்தா ஷிப்பு கிளம்புறத டிலே பண்ண பிளான் போடுறதை காட்டுறாங்க உள்ள வந்து ஷிப் கேப்டன் கிட்ட என்னோட ஆறு நண்பன் லொரன்சோவின் மிலிட்ரி இன்ஜினியர் டாவின்சி போர்டிங்கை டிலே பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டாரு அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ண பின்னாடி இருந்து ரியாரியோ வந்து நிக்கிறான் அப்புறம் பசங்களா லாஸ்ட் டைம் நம்ம பார்த்துக்கிட்டப்போ நமக்குள்ள அவ்வளோ பேச்சுவார்த்தை எல்லாம் போயிச்சு இனி அதை சரி கட்டிடலாம் அப்படின்னு ஜோரோவோட பையன் வாங்கி செக் பண்ற ரியாரியோ

தேவையில்லாம தான் உன்னை அடிச்சிட்டேன் அப்படின்னு ரியாரிய சொல்ல டேமேஜ் உன்னை தடுக்க வருவான்டா அப்படிங்கிறா டொனாட்டி அவன் என்ன தேடி வந்துதான் ஆகணும் ஆனா அதுக்கு முன்னாடி அதை பார்க்க நீ இருக்கணும்ல இவளையும் ஜோரோவையும் கட்டி போடுங்க லைட் கணிச்சு வச்சிடலாம் அப்படிங்க அவங்களை இழுத்துட்டு போயிடுறாங்க காவலாளிங்க நிக்கோ மட்டும் தனியா இவங்க கிட்ட மாட்டிக்க என்ன என்ன சார் பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குறா நிக்கோ கவலைப்படாத செல்லம் உன்னை இப்பயே விட மாட்டேன் உன்னால எனக்கு ஒரு வேலை நடக்க வேண்டியிருக்கு ரியாரியோ கட் பண்ணா ரோம்ல அடைச்சி வைக்கப்பட்டிருந்த டொனாடியோட அப்பா அதாவது சிக்ஸ்டர்ஸோட அண்ணனுக்கு ஒரு இடத்துல இருந்து சிக்னல் கிடைக்குது இவரு பேரும் பிரான்சிஸ்கோ தாங்க இவரு சிக்னலை பாத்துக்கிட்டு இருக்க சிக்ஸ்டர்ஸ் வந்து சேர்றான் நான் தம்பி ஒரே வாரத்துல ரெண்டு முறை விசிட் வச்சிருக்க என்ன சங்கதி அப்படின்னு கேட்க சும்மா தான் அப்படிங்கிறான் சிக்ஸ்டர்ஸ் டே டேய் நீ போட்ட பிளான் பிரகாரம் ஃபிளாரன்ஸ் சிட்டியில ஒண்ணுமே நடக்கல தான் என்னை பார்க்க வந்திருக்கு அப்படின்னு கேட்க உனக்கு எப்படிடா தெரியும் அப்படின்னு கேட்கறான் சிக்ஸ்டர்ஸ் உன் பார்த்தாலே தெரியுதுன்னு சொல்ல ரொம்ப பேசுறேன்னு சொல்லி அவர் கையில கட்டி வச்ச சங்கிலியை டைட் பண்ணி விட்டுறான் சிக்ஸ்டர்ஸ் அன்பால தான் ஆட்சி செய்ய முடியும் எதுக்கு எடுத்தாலும் படையெடுத்து போனா நல்லா இருக்காது உனக்கு ஃபிளாரன்ஸ் சிட்டி வேணும்னா அங்க இருக்கிற மக்களை குவாரண்டைன் பண்ணு கொஞ்ச நாள் அவங்க உன்னோட பேச்சை கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க ஏன்னா மெடிசி ஃபேமிலி இப்போ நில குலைஞ்சி கிடக்கு அப்படின்னு அறிவியல் சொல்றாரு டொனாட்டியோட அப்பா உங்ககிட்ட கவுன்சிலிங் கேட்க நான் வரல அப்படின்னு சிஸ்டர் சொல்ல டேய் உன்ன பத்தி எனக்கு தெரியும் இவ்வளோ காலம் வாய்ப்பு இருந்தே என்ன கொல்லாம விட்டு வச்சிருக்கேன்னா என்னோட ஹெல்ப் உனக்கு தேவைப்படுது ஒத்துக்கிடா அப்படிங்கிறாரு டொனாட்டியோட அப்பா சரி புளாரன் சிட்டி என் கைக்கு வர நான் என்ன பண்ணணும்னு சிஸ்டர்ஸ் கேட்க தகுதியான உன்னோட பேச்ச கேட்க கூடிய திறமசாலியை கண்டுபிடிச்சு பிளாரன் சிட்டில உட்கார வை மக்களுக்கும் அவங்க மேல நம்பிக்கை வரும் என்ன கேட்டா நேப்பிள்ஸ் அப்படிங்கிற ஊர்ல பெராண்டி அப்படிங்கிற ஒரு கிங் இருக்கான் அவனை புடி உனக்கு அவன் ஹெல்ப் பண்ணுவான் அப்படிங்கிறாரு டொனாட்டியோட அப்பா நான் சொல்றது மேல நம்பிக்கை வரலையா அப்படின்னு கேட்க உன்னோட சஜஷன் மேல எனக்கு எப்பவும் சந்தேகம் வந்ததே இல்ல ஆனா அடப்பட்டு கிடைக்கிற உனக்கு இதுல ஏதாச்சும் ஆதாயம் இருக்குமானதான் எனக்கு சின்ன டவுட் அப்படிங்கிறான் சிஸ்டர்ஸ் கவலைப்படாத என்னோட சேவை அப்பவும் ரோம் நகரத்துக்கு தான் அதுக்கு நான் எந்த ஆபத்தும் வர விட மாட்டேன் அப்படிங்கிற டொனாட்டியோட அப்பா கட் பண்ணால் ஷிப்பில் டொனாட்டியும் ஜோரவையும் ஒன்றா கட்டி போட்டு கடலை தள்ளி கொள்ள நிக்க வச்சிருக்க நான் மாலை அந்த கூலிகளை எங்கே பிடிச்சான்னு தெரியல செம கூல போட்டு நின்றுகிட்டு கடைசி வார்த்தைகளை இவங்களுக்காக ஜபிச்சுக்கிட்டு இருக்கான் யோ நீ என்ன கேட்குறியோ அந்த தகவலை நாங்கள் சொல்லிட்டோம் ஆனால் எங்களோட உயிரோட விட்டுடு அப்படின்னு நிக்கோ கெஞ்ச இனிமேல் அவங்க கிட்ட இருந்து எனக்கு எதுவும் தேவைப்படாது ஸோ வேஸ்ட்டாக எதுக்கு இவங்களை உயிரோட விட்டு வைக்கணும் அப்படிங்கிறா ரியாரியோ நான் என்னோட கடைசி வார்த்தையில பேசிக்கிட்டுமா அப்படின்னு ஜோரோ கேட்க ரியாரியோவும் ஓகே சொல்கிறான் டேய் நிக்கோ ரியாரியோ அசந்த நேரமாக பார்த்து கத்தி எடுத்து ஒரே போட போட்டுடு அப்படிங்கிறா ஜோரோ பா நான் ஒரு ஹார்ட் டச்சிங் மோமெண்ட் இது அப்படின்னு கலாய்ச்சிட்டு உனக்கு ஏதாச்சும் கடைசி விருப்பம் இருக்கா சிஸ்டர் அப்படின்னு கேட்கறேன் ரியாரியோ இவ்வளவு மூஞ்சி திருப்பிக்க என்னால அப்போ முடிஞ்சிருந்தா அமிலியாவோட உயிரை நான் காப்பாத்திருப்பேன் அப்படிங்கிறான் அவளோட பேரை சொல்ல கூட உனக்கு தகுதி இல்லை அப்படின்னு ஒரு டொனாட்டி கோவப்பட மேட் ஹேவ் மெஸ்சி ஆன் போத் அவர் சோல்ஸ் அப்படின்னு ஃபேர்வெல் கொடுக்குறான் ரியாரியோ எனக்கு உன்னோட ஜாலியாக இருக்க வாய்ப்பே கிடைக்கலேன்னு நினச்சி எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னு ஜோரோ சொல்ல சாக போற உனக்கு என்னோட கடைசி ஹெல்ப் அவனுக்கு ஒரு கிஸ்ஸை கொடுக்க இங்கே நம்ம டேவன்ஸி கண்ணை மூடிச்சுடுறான் கண்ணுல என்னடா டிஃப்ரெண்டாக தெரியுதுன்னு பார்த்தா வழக்கம் போல டர்க்கோட மீட்டிங்கை போடுறான் நீ எங்களை ஏமாத்திட்ட நாங்கள் எதிர்பார்த்த ஆள் நீ இல்லைன்னு எங்களுக்கு தோணுது உன்னை எது நடந்தாலும் அந்த ஷிப்ல ஏறி போக சொல்லியிருந்தேன் ஆனா உன்னோட பிடிவாதத்தினால அதை மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறான் டர்க்கு என்னால லொரன்சோவை இந்த நிலமையில விட்டுட்டு பார்க்க முடியல அப்படின்னு டான்ஸி சொல்ல அதுக்காக உன்னோட டெஸ்டினிவே தொலைச்சிட்ட உன்னோட இறக்க உன் கண்ணை மறைச்சிடுச்சு அதோட விளைவா நீ எல்லாத்தையும் இழக்கப் போற இப்போ கூட நீ பண்ண வேலையினால என்னெல்லாம் இழந்தானு உனக்கு புரியல தான் அந்த புக் ஆஃப் லீவ்ஸ் இனிமேல் யார் கைக்கும் கிடைக்காம போயிடுச்சு மேபி அது எதிரிங்களோட கைக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிறான் டர்க்கு யாருக்கு அந்த வேட்டிகன்ஸ் ஆன ரியாரியோ சிக்ஸ்டர்ஸ் கைக்கா அப்படின்னு டான்சி கேட்க இல்ல அவங்கள விட மூதாதையரான வேற ஒருத்தவங்க கைக்கு கிடைக்க போகுது உன்னாலதான் உயிரிழப்புகள் ஏற்பட போகுது அதோட ரத்த கரை தான் உன் கைகளை நினைக்க போகுதுன்னு டர்க்கு மாதிரிய டாவன்சி டர்க்கு சொன்னவங்கள பாக்குறான் இந்த நைட் மேர்ல இருந்த தூக்கி போட வேணிசாவும் அந்த இறக வச்சு இவன் மூச்சு விடுறானான்னு பாக்குறான் பாக்குறா இறகு அசையாததுனால என்னமோ ஆயிடுச்சுன்னு ஆண்ட்ராவை கூட்டிட்டு வர ஓடி வர நம்ம லொரான்சோ போயிச்சுட்டு இருந்தா காட்டுறாங்க யார்ரா நீ அப்படின்னு நைட் மேர்ல வந்தவனை பார்த்து டேவன்சி கேட்க நாங்க படைக்கப்படாதவர்களின் மேலாதிக்கம் சிக்கலான செயல்களின் மூலம் அப்படின்னு சொல்ற அந்த கொம்பு வச்சுவேன் இங்க பார்த்தா போய்ச்சி எந்திரிச்ச லொரான்சோ டேவன்சி மேல தன்னோட கோவத்தை காட்ட அதை தடுக்க ஓடி வர்றாங்க இவங்க அப்படியே நைட் அந்த உருவம் டே டேலஸ் பண்ண பாவங்களுக்கு நீதான் பலிகடா அப்படின்னு இவனை கொல்ல வர நிஜத்துல கோவமா இருந்த லொரான்சோ டொனாட்டியும் உஷார் பண்ணதுக்காக போட்டுதலை பார்க்க ஷிப்ல டொனாட்டியும் ஜோரவையும் கட்டி கடலுக்குள்ள தள்ளிவிட யார் செத்தாங்கன்னு தெரியுதுக்குள்ள எபிசோட முடிச்சிடுறாரு டைரக்டர் அந்த நைட் மேர்ல கொம்பு வச்சவன் சொன்ன டேடாலஸ் அப்படிங்கிற ஒரு திறமை வாய்ந்த ஆர்கிடெக்சருங்க லேப்ரின்த் அதாவது சிக்கலான பசில்ஸ் உருவாக்குறதுல திறமை வாய்ந்தவர் ஒரு முறை அப்படிதான் கிங் மினாஸ் அப்படிங்கிறவருக்கு சிக்கலான ஒரு அறைய உருவாக்கி கொடுக்க அந்த அறையிலேயே டேடாலஸையும் அவரோட பையனும் அடைச்சி வச்சுட்டாரு அந்த சிக்கலான பசில்ஸ் நிறைஞ்ச அறையிலிருந்து தப்பிக்க டேடாலஸ் பறந்து போக இறகுகளையும் மெழுகுகளையும் வச்சு பெரிய சைஸ் ரெக்கைகளை உருவாக்கி தன்னோட பையன் கிட்ட கொடுத்தாரு அதை எடுத்துக்கிட்டு போன அவரோட பையன் அவர் பேச்சை கேட்காம சூரியன் கிட்ட வரைக்கும் பறந்து போக மெழுகு உருகி கீழே விருந்து இறந்து போனதா கதைகள் இருக்கு லொரான்சாவுக்கும் டாவின்சுக்கு என்ன நடந்துச்சு ஃபிளாரன் சிட்டி என்ன நிலைமையில் இருக்கு வெனிசா ஜூலியானோட வாரிச வயத்துல வளர்த்த சொன்னாலா இல்லையா சிக்ஸ்டர்ஸோட அடுத்த பிளான் என்ன மேப்போட புக் ஆஃப் லிப்ஸ தேடி போய்கிட்டு இருக்கிற ரியாரியோக்கு கிடைச்ச க்ளூ என்ன டொனாட்டியும் ஜோரவும் போயிச்சாங்களா இல்லையா எல்லா தகவல்களையும் இழந்து இருக்கிற டேவன்ஸுக்கு கிடைச்ச அடுத்த லீட் என்ன இதையெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம ஸ்டோரி பிளக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே மெம்பராகவும் ஜாயின் பண்ணிக்கோங்க